ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரணும்னு நினச்சா அவருக்கு அப்படி இன்ஸ்பைரிங் மூவ் எல்லாருக்கும். பவினோட ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா பாத்தீங்களா? இல்ல மியூசிக் கொஞ்சம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். மற்றது நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. அது பார்க்கலாம். ஆக்சுவலி கேரளா ரைட். படம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. சினிமா பேஷனேஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா சினிமா தேடி வாழ்க்கையை துவச்ச நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க சொந்த வீட்டை விட்டு சென்னைக்கு வந்திருப்பாங்க நிறைய பேர். சில பேர் வந்து அவங்களோட பேஷனை தவிர்த்து மற்ற வேலையில் போய் பார்த்துட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அப்படி இருக்க பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே மோட்டிவேட் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும் இந்த படம். ஸோ கண்டிப்பாக இது அவங்க துறைக்கு மட்டும் சேராது, எல்லா துறைக்குமே சேரும். ஸோ எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எப்படி மீண்டு அதில் வெளியே வராங்க, ஸோ அதில் ஒரு டைலாக் வரும், அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. என்ன டைலாக்ன்ற வரட்டு வீரன் வீல் தெளிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி தான். ஸோ வாழ்க்கை எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான வேலையெல்லாம் போவாங்க. ஆனால் அவங்களோட பேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க. ஸோ அதுக்கு உதாரணமாக இந்த படம் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுற விதமாக தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். மியூசிக்கில் அடிச்சுக்கவே முடியாது. இல்லையா யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கமெண்ட் வந்துருந்துச்சு, என்ன யுவன் சார் எப்படி மொக்கையாக மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அனிருத்தியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நம்ம ஆன்லைனில் பார்க்குறதா ரீல்ஸில் பார்க்குறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா அது ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவரை பற்றி அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பழைய படம் ஃபீல் கிடச்சது, இளையராஜா சார் ஃபீலும் கிடச்சிது, யுவன் சங்கர் ராஜா ஃபீலும் கிடச்சிது. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு என்றும் ஓடி போகாது அப்படின்ற மாதிரி தான் அந்த மியூசிக்கை போட்டதுக்கப்புறம் பயங்கர ஹைப் ஆகிட்டோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ கடைசி அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக எடுத்திருக்காங்க. அது வந்து கட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டினியூஸாக எடுத்திருக்காங்க, பெர்ஃபெக்டாக இருக்குது அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே. ஸோ கதை வேற லெவலில் ஆ கண்டிப்பாக அமையும். இது வந்து படம் ஓடினாலும் சரி ஓடாட்டினாலும் சரி கதை வேறு லெவல். என்னை கேட்டால் அதுதான். இது வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஏன்னா இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் போகிற டைம். அப்படி இருந்தமே பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு. அல்டிமேட் யுவன் சங்கர் ராஜா கம் பேக் தான் அது. சூப்பராக இருந்துச்சு. கவின் ஆக்டிங்கில் அப்படி கவின் ஆக்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு படத்தில். அதுவும் மியூசிக்கும் ரெண்டும் மெர்ஜ் பண்ணதுனால சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ராக எங்கேயுமே இல்லை. இந்த இடையில ஒரு தியேட்டர் சீன் ஒன்று வரும், அது மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. பாக்கி எல்லா சீனும் சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வியூலேருந்து அந்த ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஒரு சாங் வந்து யுவன் சாங் பழைய சாங் ரெட்ரோ பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. மேல் அல்டிமேட் படம் லேக் எல்லாம் ஒரே சின்ன இது, அது மட்டும் கிரிஞ்சி சீன் மட்டும் தான். பாக்கி வந்து பாக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ம் சூப்பராக இருந்துச்சு. டீனேஜ் யுவன் தான் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆமா. ஸோ நல்ல படம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்க ஒரு பேஷனேட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து தனியா இருந்தாலுமே சரி வந்து படம் பார்த்து மீடியால இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, சினிமா ட்ரை பண்ணிக்கிட்டு. ஆமா, அதை விட்டு இந்த மாதிரி நீங்க ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத வேலைக்கு போறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து படத்தை பாருங்க. ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும். நாங்களும் மைக்க பிடிச்சிட்டு சுத்திட்டா இருக்கோம். ஒரு மோட்டிவேஷனல் படம் தான் அது ஸ்டாருன்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசுல இருக்கும். கண்டிப்பாக ஜெஸ்ஸி மேர்னு ஒரு ஃபிலிம் தான் நானும் சொல்லுவேன். நான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் அழுதுட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு சீன்ஸுமே லைஃப்பில் கனெக்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நானும் இவனும் அது அந்த எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போமோ அந்தந்த விஷயங்கள் தான் வந்து கண்டினியூவாக வந்து கேமரா வச்சு சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா யாராலே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கவின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற அந்த டேக்குக்கு கண்டினியூவாக இருக்கும். அந்த 5 நிமிஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் சீனா அப்படியே கண்டினியூவாக யாருமே ஒரே ஃப்ளோவில் அது எடுத்துருப்பாங்க. அது செம்மையாக இருக்கும். ஆக்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த பயங்கரமாக சினிமாட்டோகிராஃபி சரி அந்த 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 5 நிமிஷத்தில் நீங்கள் கவினோட ஆக்டிங்கை பார்த்துடலாம். செம்ம ஃபீலிங். அந்த எஃபர்ட் கண்டிப்பாக வீண் போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டேரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ஹிட்டாக வரணும் தான் எனக்கு ஆசை. ஸோ மோட்டிவேஷன் உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். தயவு செஞ்சு லவரோட வந்து பார்க்காதீங்க. படம் பார்க்கதே வேஸ்ட்டு. லவ்வும் பண்ணாதீங்க.
கவினஸ் ஆக்டிங்ல பீச் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துது அதான் தாடா விட இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் இப்ப மோஸ்ட் ஆஃப் இப்ப வர ஆக்டர்ஸ் விட இப்ப அவர் நல்ல பெட்டராகவே இப்ப பர்ஃபார்ம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா இப்ப ஸ்டோரி செலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அவர்கிட்ட இப்ப சொல்ல போனா ஆக்சுவலா ஏன்னா முன்ன இருந்த இப்போ ரெகுலரா பாக்குற மாதிரி இருந்தது பட் இவர் நடிக்கிற இப்ப ஃபிலிம்ஸ்லாம் வந்து இப்ப ரீசென்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு இப்ப லிஃப்ட் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது டாடா டிஃப்ரெண்டா இருந்தது இப்ப நெக்ஸ்ட் ஸ்டார் நெக்ஸ்ட் பிளடி பேக்கர் கூட எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸா எடுக்கிறாரு பார்க்காத மாதிரி இருக்குது ஸோ அதனால நம்மள வந்து உட்கார வச்சு பார்க்குற வைக்கிற மாதிரி இருக்கு ஒரு புதுசாக நமக்கு ஃபீல் பண்ண ஃபீல் கொடுக்குது இப்போ இப்போ இருக்கிற மூவி ஆக்டர்ஸ் வந்து யாருமே அந்த ஃபீல்ஸ் தரது கிடையாது ஸோ எல்லாமே எடுத்த கரையை அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான் இருக்குது பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரிஸ் எடுக்கிறனால கூடி சீக்கிரம் நல்ல ஒரு பொசிஷன் வந்து வந்துடுவார் ஹிட் ஆகிடு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் எப்படி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு பரிகார சொல்ல முடியாத ஒரு சில சர்ப்ரைஸ் ரிவீல்ஸ்லாம் அதில் இருக்குது அந்த சாங்ஸ் எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாமே சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது நம்மளை அந்த படத்தோட சிங்க் பண்ணி அப்படியே போக வச்சுருக்கு நம்மளை ஸோ அதனால் நம்ம உட்காந்து பார்க்கலாம் அந்த சாங்ஸ் எல்லாமே பட் தனியாக கேட்க முடியுமான்னு தெரில பட் படத்தோட பார்க்கும்போது எல்லா சாங்ஸும் அப்படியே நீங்கள் போயினே இருக்கு மூவி ஸ்டோரிஸோடு அப்படியே சிங்க் ஆகினே போகுது டீனேஜ் யுவானை பார்த்த மாதிரி இருந்துச்சா புரியல டீனேஜ் யுவானை பார்த்த மாதிரி இருந்துச்சா டீனேஜ் யுவான் யுவான் டீனேஜ் ஒன் பார்த்த மாதிரி சொல்ல முடியாது பட் அதை விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இப்போ இந்த டைரக்டரும் யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து நடிக்கிற ரெண்டாவது படம் இது ஓகே பேர் பிரேமா கதை பண்ணியிருந்தாங்க ஓகே அதோட கம்பேர் பண்ணி இது எப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ கம்ப்ளீட்லி வேறு வேறு ஜானல் ப்ரோ ரெண்டு படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது பியார் பிராமா காதல் வந்து அது டோட்டலி டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி இது டோட்டலாகவே இது ஆக்டிங் கான்செப்ட் இருந்தனால அது இது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது பட் மியூசிக் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அதோட கம்பேர் பண்ணால் ஓகே ரெண்டுமே ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன் படத்தில் ஆச்சு லேக் நினச்சிருக்கா புரியல லேக் நினச்சிருக்கா படத்தில் ஏன் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஆஃப் இது மூலம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் லேக் இருக்குது அண்ட் ஒரு சில இன்டர்வல் பிளாக்குக்கு அடுத்துகிட்டு வர சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது பட் அதுக்கப்புறம் வந்து அது பிக்கப் பண்ணி நம்ம புஷ் பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி சீட்டுக்கு எட்ஜுக்கு கொண்டு வர ஸ்டேஜ்லாம் இருக்குது ஒரு சில சமயத்தில் நெக்ஸ்ட்டு என்னன்ற ஒரு ஆர்வத்தை எடுத்துன்னு வருது ஸோ அந்தமாரி மூவிஸ்லாம் இப்போ நிறைய இல்லை பட் இந்த மூவிஸ் நல்லாவே எடுத்துன்னு வந்திருக்காங்க டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த இடத்துல ஓகே தேங்க்யூ லேக்குன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க லேக்லாம் இல்லை நல்லா தான் இருந்தது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இவன் தான் அங்கே ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு பிஜிஎம் வரும் நீங்கள் அதை பார்த்ததுக்கு சொன்னால் நல்லா இருக்காது செகண்ட் ஆஃபில் ஃபேமிலி ஃபுல்லாக கலக்கிட்டாரு டீனேஜ் பார்க்குற மாதிரி எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் தேங்க்யூ